வணக்கம், நான் சுபவீரபாண்டியன். பேசக்கூடாத சொற்களை எதிரிகள் பேசும்போது கூட நாம் பொறுத்துக் கொள்ளலாம், ஆனால் பேச வேண்டிய சொற்களை நண்பர்கள் பேசாமல் இருக்கும்போது அதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? இந்த எண் வி வில் ரிமெம்பர் நாட் த வேர்ட்ஸ் ஆஃப் அவர் எனிமீஸ் பட் த சைலன்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னார் இளைய மார்டின் லூதர் கிங். என்றைக்கும் நம்மை கூடுதலாக எது காயப்படுத்துகிறது என்றால் நம்முடைய நண்பர்களின் மௌனம்தான். நண்பர்கள் என்றால் நம்மோடு ஒத்த கருத்துடையவர்கள், நம்மோடு சேர்ந்து நின்று போராட வேண்டியவர்கள், அடிப்படையில் நல்லவர்கள். ஆனால் அவர்கள் மௌனம் காக்கிற போதுதான் தீமைகள் இந்த நாட்டில் உயிர் தேடுகின்றன. எனவே எதிரிகளின் சத்தத்தை விட நண்பர்களின் மௌனம் ஆபத்தானது. இன்றைக்கு நம் நாடு மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளும் நல்லவர்களின் மௌனத்தால் தான் மெல்ல மெல்ல சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.